திமுக வேட்பாளருக்கு கிரேன் மூலம் 300 கிலோ சாக்லேட் மாலை அணிவித்த ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன். அமைச்சர் பேசும் போதே சாக்லேட் மாலையை முண்டி அடித்து புடுங்கி சென்ற திமுக நிர்வாகிகள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வண்டரூர் நெடுங்குன்றம் ஊராட்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டியிடும் வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவ்வப்போது நெடுங்குன்றம் ஊராட்சியில் ஒன்றிய குழு தலைவர் உதய கருணாகரன் தலைமையில் 300 கிலோ எடை கொண்ட சாக்லேட் மாலை வேட்பாளர் செல்வம் அவர்களுக்கு கிரேன் மூலம் போடப்பட்டது. பின்பு அதனைத் தொடர்ந்து புலிவேஷம் போட்டு முதுகில் உதயசூரியன் சின்னத்தை வரைபடமாக வரைந்து பாரம்பரிய கலையான புலியாட்டம் நடைபெற்றது. அவ்வப்போது அமைச்சர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேட்பாளருக்கு அணிவித்த சாக்லேட் மாலை அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருமே புடுங்கி சென்ற சம்பவம் அரங்கேறியது. 5 நிமிடத்தில் 1.5 கிலோ சாக்லேட் மாலையை காலி செய்த திமுக நிர்வாகிகளால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.